குரு தட்சணை சிறுகதை எழுதியவர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் அது பசுபதிக்கு பிடித்தமான பேண்ட் தமிழில் என்ன சொல்வார்கள் பேண்ட்டுக்கு இகந்த வட்டுடை என்று மணிமேகலையில் வருகிறது இகந்த என்றால் தொள தொலை என்றிருப்பது பைஜாமாவாக இருக்கலாம் அப்படியென்றால் வட்டுடை என்பது பேண்டை குறிக்க வேண்டும் அந்த காலத்தில் தமிழர்கள் பேண்ட் போட்டுக்கொண்டு இருப்பார்களா என்று பசுபதி ஒரு கணம் யோசித்தார் வட்டுடை என்றால் யாருக்கு புரிய போகிறது கால் சட்டை என்பதே சரி இப்போதைய பிரச்சனை அவருக்கு மிகவும் பிடித்த மெரூன் நிற கால் சட்டையில் அதை இடுப்பில் நிறுத்தி வைப்பதற்கு உதவும் இரண்டு ஊக்கிகள் அவர் கால் சட்டையை போட்டுக்கொள்ள முயன்றபோது அந்த ஊக்கிகள் பீந்து கீழே விழுந்துவிட்டன அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார் அவை கண்ணுக்கு தென்படவில்லை கட்டிலுக்கு கீழே விழுந்திருக்கலாம் சரீரத்தையே முழுவதும் குறுக்கி குனிந்து கட்டிலுக்கு கீழே பார்ப்பதென்பது அவருக்கு இந்த வயதில் இயலாத காரியம் அரசியலில் இருந்திருந்தால் அப்படி வளைந்து பார்ப்பதற்கான பயிற்சி அவருக்கு ஏற்பட்டிருக்க கூடும் பசுபதி கட்டிலை பிடித்துக் தரையில் உட்கார்ந்தார் குனிந்து கட்டிலுக்கு கீழே நோக்கினார் இருட்டாக இருந்தது ஊக்கிகள் கண்ணுக்கு புலப்படவில்லை இடுப்பு மிச்சம் மிகவும் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றார் அப்படியே ஊக்கிகள் கிடைத்தாலும் அவரால் என்ன செய்திருக்க முடியும் அவருக்கு தைக்க தெரியாது அவருக்கு புத்தகங்களுக்கு அட்டை போட கூட தெரியாது ஊக்கிகள் இல்லாத காரணத்தால் அந்த கால்சட்டையை அவர் தியாகம் செய்ய விரும்பவில்லை அவர் மனைவி போய் சேருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் அவருடைய பிறந்த தின பரிசாக அளித்தது அது அவர் அதை போட்டுக்கொண்ட நாட்கள் எல்லாம் அதிர்ஷ்ட நாட்கள் போஸ்ட் ஆபிஸ் போனால் கியூ இருக்காது மெஸ்ஸில் இருந்து சாப்பாடு சரியான நேரத்துக்கு வந்துவிடும் எதிர்த்த வீட்டு பத்மநாபன் நாட்டு நடப்புகள் பற்றி பத்திரிகை ஆசிரியர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்களை படித்து காண்பிக்க மாட்டார் இந்த மாதிரி சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களை கொண்டே போகலாம் பசுபதி கால்சட்டையை போட்டு பார்த்தார் அது இடுப்பில் தங்க மறுத்தது பதினைந்து வருஷங்களுக்கு முன்பு வாங்கியது இந்த காலத்தில் இந்த மாதிரி ஊக்கிகள் தைப்பது போன்ற சின்ன வேலைகள் செய்ய தையல்காரன் எங்கு கிடைப்பான் பிராண்ட் பெயர்களுடன் பெரிய பெரிய தையல் கடைகள் அமிதாப் பச்சனுக்கும் பியர்ஸ் பிராஸ்னனுக்கும் டிசைனர் சூட் தைத்துக் கொடுக்கும் அவையை பழைய பேண்ட்டுக்கு ஊக்கிகள் தைத்து கொடுக்குமா வாசல் மணி ஒலித்தது பசுபதி கதவை திறந்தார் பத்மநாபன் அவர் கையில் காகிதம் ஏதுமில்லை பசுபதிக்கு ஆறுதலாக இருந்தது வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்களோ போகலான்னு தான் இருக்கேன் பேண்ட்டுக்கு பக்கிள் போயிடுச்சு அதை தைக்க யாரானும் கிடப்பானா என்றார் பசுபதி எந்த உலகத்துல இருக்கீங்க சுவாமி கத்திக்கு சாண பிடிக்கிறவன் ஈயம் பூசுறவன் எல்லாம் முன்ன தெருவில் வந்துட்டு இருப்பாங்களே இப்ப பாக்க முடியுதா உலகம் மாறிட்டு இருக்கு ஒன்னு நீங்களே அதை தச்சுக்குங்க இல்லனா வாசல்ல இருக்கிற வாட்ச்மேனுக்கு கொடுத்துருங்க இப்படி பழச தைச்சு தச்சி போட்டுட்டு இருந்தா நாம எப்ப வெஸ்டர்ன் எகானமியோட போட்டி போடுறது என்றார் பத்மநாபன் பசுபதி பேசாமல் பத்மநாபனையே சிறிது நேரம் பார்த்தார் தான் அவ்வாறு பதில் சொன்னது பசுபதிக்கு பிடிக்கவில்லையோ என்று நினைத்த பத்மநாபன் சமாதானம் செய்பவர் போல பேண்ட் புதுசோ என்றார் இல்ல பதினஞ்சு வருஷம் இருந்து அதை வாங்கி பதினஞ்சு வருஷமா மை காட் ஏதாவது சென்டிமெண்ட் ரொம்ப சரி அதை பரிசா கொடுத்தவ போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஐ எம் வெரி சாரி பசுபதி எனக்கு இப்ப புரியுது ஒண்ணு பண்ணுங்க ஜார்ஜ் டவுன் போனா அங்க இத தைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலாம் ஆனா நீங்க பஸ்ல போக மாட்டீங்க ஆட்டோல போயிட்டு வர செலவுக்கு ஒரு புது பேண்டே வாங்கிடலாம் வேணுமானா அதை உங்க சென்டிமெண்ட்டுக்கு தர்ற விலையா நினைச்சுக்கிட்டு போயிட்டு வந்துருங்க என்றார் பத்மநாபன் அவர் போன பிறகு ஒரு துணி பையில் கால் சட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் பசுபதி காலியாக சென்ற ஒரு ஆட்டோவை நிறுத்தினார் ஆட்டோக்காரரும் அவரைப் போல் வயதானவராக தெரிந்தார் டவுனுக்கு போயிட்டு வரணும் ஆட்டோக்காரர் பசுபதியை ஏற இறங்க பார்த்து எவ்வளவு கொடுப்பீங்க என்றார் இருநூத்தம்பது மேல ஐம்பது ரூபா போட்டு கொடுங்க ஏறுங்க பசுபதி ஏறிக்கொள்ள ஆட்டோ புறப்பட்டது சிறிது தூரம் சென்றதும் ஆட்டோக்காரர் தூங்குகிறாரோ என்ற சந்தேகம் பசுபதிக்கு ஏற்பட்டது அவ்வளவு மெதுவாக வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றார் அவர் ஏன் இவ்வளவு மெதுவா போறீங்க சின்ன வயசுலதான் நேரம் பத்தாம காலில் ரெக்கையை கட்டி பறகுறோம் இப்பதான் வயசாயிடுச்சுல இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம் உலகத்தை நிதானமா பாத்துட்டு போவோமே அவசரத்தை குறைச்சா நம்ம நேரம் இன்னும் கூடுதல்ல என்று கூறிவிட்டு சிரித்தார் ஒரு தத்துவம் பேசுவார் என்று பசுபது எதிர்பார்க்கவில்லை எனக்கு பரவாயில்ல வயசாயிடுச்சு நானும் உங்கள மாதிரி உலகத்தை நிதானமா பார்க்க தயார் ஆனா ஆபீஸ் போற சின்னவங்க உங்க வண்டியில ஏறனா என்ன செய்வீங்க அவங்க ஏறி உக்கார்றப்பவே சொல்லிடுவேன் இதோ பாருங்க வண்டி கொஞ்சம் தான் போவோம் உங்களுக்கு அவசரமா இருந்தா வேற வண்டியில போயிடுங்கன்னு பசுபதி சிரித்தார் சரி நீங்க இந்த வயசுல ஏன் வண்டி ஓட்டணும் பசங்க யாரும் இல்லையா நானாவது ஆட்டோ ஓட்டுறேன் என்ன விட வயசானவங்க நல்ல வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க பொதி வண்டி எழுத்துக்கனு போறாங்களே பாத்துருக்கீங்களா இந்தியா பணக்கார நாடு ஆயின்னு இருக்குன்னு பேப்பர்ல அவன் பாட்டுக்கு போடுறான் பணக்காரன் தான் இன்னும் பெரிய பணக்காரனா ஆகுறான் ஏழை இன்னும் தான் போய்கனு இருக்கான் ஏழை விவசாயி நிலத்தை புடுங்கி கம்ப்யூட்டர் பார்க் கட்டிங்கனு இருக்கானுங்க படுபாவிங்க இல்லாட்டி ஏன் இத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்துகிட்டு சாவுறாங்க வருமதாங்க காரணம் இந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாதுன்னு தான் ஏன் கைய நம்பி பொழைச்சுன்னு இருக்கேன் வண்டி ஓடுற மட்டும் ஓடட்டும் என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது சரிதான் என்றார் பசுபதி குழந்தைகள் உண்டா என்ற கேள்விக்கு ஆட்டோக்காரர் பதில் சொல்லவில்லை ஆனால் பசுபதி மீண்டும் கேட்க விரும்பவில்லை அதன்பின் ஆட்டோக்காரர் பேசவில்லை வண்டி அதன் இயல்பான வேகத்தில் ஓடியது டவுன் வந்தாச்சுங்க வந்தாச்சு என்று ஆட்டோக்காரர் கேட்டபோதுதான் தான் உறங்கிவிட்டதை பசுபதியால் உணர முடிந்தது கண்களை விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தார் அட்ரஸ் இருக்குதுங்களா என்றார் ஆட்டோக்காரர் பசுபதி துணிப்பையிலிருந்து கால் சட்டையை எடுத்து காட்டி இந்த பேண்ட்டுக்கு ஊக்கி போயிடுச்சு இதை தைக்கணும் இந்த சின்ன வேலையை செய்யற தையல்காரன் யாரானும் இங்க இருப்பானா என்று கேட்டார் பசுபதி ஆட இதுக்காக பேட்டையில இருந்து இம்மாந்தூரம் வந்தீங்க என்று அவரை ஏற இறங்க பார்த்து கொண்டே கேட்டார் ஆட்டோக்காரர் சின்ன வேலை செய்யற தையல்காரங்க இப்ப எங்க இருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய கடைங்க சின்ன கடைகள் டவுன்ல இருக்கலாம்னு என் ஃப்ரெண்டு சொன்னாரு என்றார் பசுபதி ஆழ்வார்பேட்டையிலயும் மயிலாப்பூர்லயும் சின்ன வேலை செய்யற தையல்காரங்க உங்க கண்ணுக்கு தென்படலன்னு சொல்லுங்க எல்லாராலையும் சிட்டி சென்டர்லயும் ரெடிமேட் துணி வாங்க முடியும் எட்டாவது மாடியில இருந்து தரையில ஊர்ந்து போற பார்க்க முடியுமா நீங்க எட்டாவது மாடியில இருக்கிறவங்க உங்க கண்ணுக்கு ஆழ்வார்பேட்டையில சின்ன வேலை செய்யற டெய்லர் யாரும் தெரியல அவ்வளவுதான் நீங்க வேற நான் எட்டாவது மாடியில இருக்கிறவன் இல்ல எப்பவோ பார்த்த வேலைக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவன் இந்த மாதிரி பழைய கால் சட்டைக்கு பிஞ்சு போன ஊக்கிய வச்சு போட்டுக்கிறவன் சரி பேட்டையில உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் தான் சொல்லுங்க திரும்பி போயிடுவோம் என்றார் பசுபதி வந்ததுதான் வந்தோம் இங்க இருக்காரான்னு பாப்போம் என்றார் ஆட்டோக்காரர் கொஞ்ச தூரம் சென்றதும் அதோ ஒரு கடை இருக்கு பாருங்க பெரிய கடையா இருக்கும் போல இருக்கே தைப்பானா என்றார் பசுபதி கேட்டு பாருங்க கேட்கறதுல என்ன தப்பு பெரிய கடைதான் உள்ளே புகுந்ததும் குளிர்காற்று வீசிற்று வாடிக்கைக்காரர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் மற்றவர்கள் நடுத்தர வயதினர் சூட்டோ ஷெர்வானியோ தைத்துக் கொள்ள வந்திருப்பவர்கள் போல் தோன்றியது ட்ரிம்மாக உடை தரித்து இன்முகத்துடன் வரவேற்கும் கடைக்கார இளைஞனிடம் சென்று துணிப்பையிலிருந்து பழைய பேண்டை எடுத்து ஊக்கி தைத்து தர முடியுமா என்று கேட்பதற்கு அவருக்கு கூச்சமாக இருந்தது திரும்பி போய்விடலாம் என்று தீர்மானித்தார் அதற்குள் அந்த கடையைச் சேர்ந்த நடுவயதுக்காரர் ஒருவர் அவரை வாங்க என்று வரவேற்றார் பசுபதி மிகுந்த தயக்கத்துடன் என்னோடது பெரிய வேலையில ரொம்ப சின்ன வேலை என்று சொல்லிவிட்டு துணிப்பையிலிருந்து காசட்டையை காட்டி கேட்டார் இது ரொம்ப பழைய பேண்ட ஆனா எனக்கு சென்டிமெண்டல் வேல்யூ இதுக்கு இடுப்புல பக்கிள் போயிடுச்சு வச்சு தர முடியுமா அவன் அவரை பார்த்து புன்னகை செய்தான் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பசுபதி முட்டாள் இல்லை பேண்டை துணிப்பைக்குள் வைத்துக் கொண்டு சரி நான் வரேன் என்றார் அதற்கும் அதே புன்னகைதான் பதில் அவர் ஆட்டோக்காரரை அழைத்த போது அடைந்த போது அவர் சாப்பிட்டு முடித்து கை கழுவி கொண்டு இருந்தார் ஐயா நீங்க அப்புறம் தானே புறப்பட்டீங்க என்றார் ஆட்டோக்காரர் ஆமா காரம் என்னாச்சு என் துணியை வெளியே எடுத்த உடனேயே கடைகாரம் சிரிச்சான் நான் வந்துட்டேன் என்றார் பசுபதி ஆட்டோக்காரர் புன்னகை செய்தார் இந்த வயசான காலத்துல பழைய பேண்ட்டுக்கு ஊக்கி போட இந்த வேவாத வெயில அலைஞ்சுக்கனு இருக்கீங்களே எனக்கு வேற முன்னூறு ரூபாய் இது உங்களுக்கு வேடிக்கையா இல்ல அதான் சொல்றனே இது பழசா இருக்கலாம் ஆனா என் வீட்டுக்கார அம்மா என் பிறந்த தின பரிசா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கொடுத்தது அவ போயும் பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்ப புரிஞ்சுதா என்றார் பசுபதி சில வினாடி அமைதிக்கு பின் நீங்க போறப்ப இந்த பேண்டையும் கொண்டு போக முடியுமா பந்தம் பாசம் எல்லாத்தையும் பார்த்தவன் தான் நானும் அந்த ஆடம்பரம் எல்லாம் நமக்கு கட்டி வராதுன்னு தீர்மானிச்சிட்டேன் இப்ப நானா தேடி இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு சிக்கலும் இல்ல என்று சொல்லிக்கொண்டே வண்டியை ஸ்டார்ட் செய்தார் ஆட்டோகாரர் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இந்த பழைய பேண்ட் தெருவில் கடாசிடலாங்கிறீங்களா என்றார் பசுபதி கடாசா வேணாம் பழசா இருந்தாலும் கிளியல கண்டிஷனா இருக்கு தகுதியா இருக்கிறவங்க யாருக்காச்சும் கொடுங்களேன் ஊக்கி தைச்சு போட்டுப்பான் உங்க வீட்டுக்காரமா எங்க இருந்தாலும் அவங்க மனசும் குளிரும் என்றார் ஆட்டோக்காரர் சிறிது நேரத்துக்கு பிறகு பசுபதி சொன்னார் நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒன்னு சொல்லட்டுமா சொல்லுங்க நீங்களே இதை எடுத்துக்கோங்களேன் ஆட்டோக்காரர் முகச்சலனம் ஏதுமில்லாமல் பசுபதியை திரும்பி பார்த்தார் ஒன்றும் கூறவில்லை பசுபதிக்கு தான் அவ்வாறு சொல்லி கூடாதோ என்று தோன்றிற்று வீடு வந்து சேரும் வரை ஆட்டோக்காரர் எதுவும் பேசவில்லை வண்டியிலிருந்து இறங்கியவுடன் பசுபதி சொன்னார் சாரி நான் உங்ககிட்ட அப்படி சொன்னது தப்புதான் யோசிக்காம பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க பேண்டை கொடுங்க என்றார் ஆட்டோக்காரர் நான் பேண்டை எடுத்துக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க எனக்கு முன்னூறு ரூபா கொடுக்க வேணாம் அதான் விலை நான் யாருகிட்ட இருந்தும் எதையும் தானமா இல்ல உங்க பேசுறேன்னு நினைக்க வேணாம் சும்மா வாங்கினு போனேன்னா எனக்கு நைட்டு தூக்கம் வராது இது நான் என் தூக்கத்துக்கு கொடுக்கற வில என்றார் ஆட்டோக்காரர் இது தானம் இல்ல தட்சண நீங்க தான் என் குரு உங்ககிட்ட இருந்து நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் என்றார் பசுபதி கால் சட்டையை வாங்கிக் கொண்டு பசுபதி கூறியது காதிலேயே விழாதவர் போல வண்டியை கிளப்பிக் கொண்டு போய்விட்டார் ஆட்டோக்காரர் வண்டி முன்னைக்கு சற்று வேகமாக போவது போல் பசுபதிக்கு தோன்றிற்று குரு தட்சணை சிறுகதை கேட்டீர்கள் எழுதியவர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள்